நிறைய வேலை பார்க்குறேன், ரொம்ப டயர்டாக இருக்கு. அதனால் கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரிச்சோன்னா நமக்கு உடம்பு ரொம்ப டயர்டெல்லாம் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருப்போம் அப்படின்னு. இப்படி நம்ம தூங்கி எழுந்திரிச்சனாலும் நமக்கு டயர்டே போகாதுங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம கரெக்டான ரெஸ்ட் எடுக்கலை. ஹலோ, நான் டாக்டர் ஐஸ்வர்யா. இந்த வீடியோவில் நம்ம ரெஸ்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ரெஸ்ட்டுன்றது நம்ம ஜஸ்ட்டு தூங்கி எழுந்திரிக்கிறது மட்டும்தான் ரெஸ்ட் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆக்சுவலி 7 types ஆஃப் ரெஸ்ட் இருக்குங்க. ஃபிசிக்கல், மென்டல், இமோஷனல், சோஷியல், ஸ்பிரிச்சுவல், சென்சரி, க்ரியேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ ஃபிசிக்கல் ரெஸ்ட் அப்படின்றது நம்மளோட ஸ்லீப், நம்ம கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரிச்சு அதனால் வர ரெஸ்ட். அதையும் தாண்டி ஃபிசிக்கல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோகா பண்ணுறது, மசாஜ் பண்ணுறது, பாடிஸ் வந்துட்டு ஸ்ட்ரெச் பண்ணுறது, இது ஒரு டைப் ஆஃப் ரெஸ்ட். நெக்ஸ்ட் மென்டல் ரெஸ்ட் அப்படின்றது, நம்ம டே ஃபுல்லாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த ஒர்க்லேருந்து ஒரு ஷார்ட் பிரேக் எடுக்கிறது, கொஞ்சம் நேரம் ஒர்க் எதுவும் பண்ணாமல் மைண்டை வந்து ரிலாக்ஸ் பண்ணுறது மென்டல் ரெஸ்ட். இமோஷனல் ரெஸ்ட்னா இந்த ரிலேஷன்ஷிப் ட்ராமாஸ், ஃபேமிலிக்குள்ளே வர்றது, ரிலேஷன்ஷிப்ஸ்குள்ளே, ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே வர்றது, இந்த மாதிரியான ட்ராமாஸ்லாம் இல்லாமல், பீப்புள் ப்ளீஸராக இல்லாமல், நமக்கு பிடிக்காத விஷயங்களை செய்யாமல் இமோஷனல் லெவலில் நம்ம வந்துட்டு ஒரு பிரேக் எடுக்கிறது வந்துட்டு இமோஷனல் ரெஸ்ட்டுங்க. சென்சரி ரெஸ்ட் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த 5 புலன்கள் இருக்குல்ல, இந்த 5 புலன்கள் வழியாக எல்லாத்தையுமே கன்சியூம் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ அதுவுமே டயர்டாகும் இல்லைங்களா, அதுக்கும் நம்ம வந்துட்டு ரெஸ்ட் கொடுக்கணும். என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த லைட்ஸ், ரொம்ப லைட் சோர்ஸில் இருக்கிறது, சவுண்ட்ஸ் நிறைய கேட்டுகிட்டே இருக்கிறது, எலக்ட்ரானிக் டிவைசஸ், ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் பார்த்துட்டே இருக்கிறது. ஸோ ஃபோன்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் இது எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிவிட்டு, லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு, ஒரு கம்ப்ளீட் ஒரு சைலன்ஸில் இருக்கிறது வந்துட்டு சென்சரி ரெஸ்ட். ஸ்பிரிச்சுவல் ரெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரேயர் பண்ணுறது, மெடிடேஷன்ஸ் பண்ணுறது, இது எல்லாமே ஸ்பிரிச்சுவல் ரெஸ்ட்டுங்க. க்ரியேட்டிவ் ரெஸ்ட் அப்படின்றது நிறைய இந்த புக்ஸ் வாசிக்கிறது, ஆர்ட்ஸ் வரைகிறது, மியூசிக் கேட்குறது, ஒரு நேச்சர் செனாரியோஸில் போயிட்டு என்ஜாய் பண்ணுறது, இல்லைனா அது மைண்டில் நம்ம க்ரியேட்டிவாக நினச்சி நம்ம அங்கே இருக்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸை க்ரியேட் பண்ணுறது, இது வந்துட்டு க்ரியேட்டிவ் ரெஸ்ட். இன்னொரு ரெஸ்ட் என்ன அப்படின்னிங்கன்னா, சோஷியல் ரெஸ்ட். சோஷியல் ரெஸ்ட்னால் நம்ம டே டு டே லைஃப்பில் நிறைய சோஷியல் இன்ட்ராக்ஷன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும், நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ பீப்புள்ஸோடு பேசிக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு பாசிட்டிவான இருக்கிற பீப்புள்ஸோட மட்டும் சரவுண்ட் பண்ணுங்கள், நெகட்டிவாக இருக்கிறாங்க, உங்களோட எனர்ஜியை வந்துட்டு ட்ரெயின் பண்ணுறாங்க, ரொம்ப காம்ப்ளெக்ஸான சுச்சுவேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் கிவ் அ பிரேக். அதில் ஒரு பிரேக் கொடுத்துட்டு அந்த ரெஸ்ட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்துட்டு சோஷியல் ரெஸ்ட். இந்த மாதிரி எல்லா டைப்லேயும் நம்ம எந்த டைப்பில் நம்மளோட எனர்ஜி ட்ரெயின் ஆகுது அப்படின்றத கரெக்டாக கண்டுபிடிச்சி அந்த ரெஸ்ட்டை நம்ம எடுக்கணுங்க. அப்போ தான் நம்மளோட மைண்டில் பாடியிலையும் அந்த எனர்ஜி வந்துட்டு ரீகெயின் ஆகும். ஸோ எல்லாமே நமக்கு இம்பார்ட்டன்ட். இதுதான் நமக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான, ஒரு காமன், அமைதியான மனசை வந்துட்டு கொடுக்கும். ஸ்லீப் மட்டும் கிடையாது. வாழ்க வளமுடன்.